ஃபர்ஸ்ட் டைமா ஸ்டேஜ் ஏறி பேசுகிறேன். ஸோ தப்பாக இருந்தால் எல்லோரும் மன்னிச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்கும் என்னோடய வணக்கம், அண்ட் கீழே உட்காந்துருக்கிற எல்லாருக்கும் என்னோடய வணக்கம். பிரபானா சொன்ன மாதிரி தான் எனக்கும் அமைச்சர் அப்படின்ற படம் தான் இந்த டெபியூட் தமிழில். ஸோ அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் படம். நான் படிச்சுட்டு இருந்தேன் கோயம்புத்தூர். ஆக்சுவலி படிச்சுட்டு இருந்த டைமில் சார் தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஆக்சுவலி ஆக்டிங் ஆசை, பட் ஃபஸ்ட்டு படம் பண்ணோம், பட் எப்படி என்ன யார்கிட்ட போய் சான்ஸ் கேட்கணும் அது எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ எப்படியோ எனக்கு கான்டாக்ட் வந்துச்சு சாரோட கான்டாக்ட். நான் அப்போது கான்டாக்ட் பண்ணேன், இந்த மாதிரி எனக்கு மூவி பண்ணணும்னு ரொம்ப ஆசை, ஸோ நடிக்கணும். நான் வந்தப்போ எனக்கு சுத்தமாக நடிக்கணும் ஆசை, பட் அது எப்படி ப்ராசஸ் பண்ணணும், என்ன மாதிரி நடிக்கணும் எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ அதே தான் ஃபர்ஸ்ட்டு அமைச்சர் படத்தில் வந்து நடிக்கவும் சொல்லி கொடுத்து அவரும் என் கூட பேராக நடித்தார். ஸோ அந்த படம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா அகெயின் ஒரு செகண்ட் படம் பண்ணுறோம், ஜெய் விஜயம் நல்ல ஸ்கிரிப்ட் கேட்குறியான்னு கேட்டார். ஸோ கேட்டப்போ ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுவும் நான் தான் ஹீரோனாக பண்ணேன், ரெண்டு படம் அவர் கூட நான் ஹீரோனாக பண்ணேன். ஸோ அது ரெண்டுமே இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. ஸோ நான் இந்த டைமில் வந்து எனக்கு டெலிவிஷன் ஆஃபர்ஸும் வந்துச்சு. ஸோ அதுவும் ஒரு சரி நம்ம ஏன் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வருது, இது எதுக்கு மிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த டைமில் நான் வந்து கலர்ஸில் ஒரு சீரியல் பண்ணேன், குஷ்பு மேம்க்கு டாட்டராக ஒரு சீரியல் பண்ணேன். ஸோ அதுவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து கரண்ட்லி விஜய் டிவியில் ஆஹா கல்யாணம் அப்படின்ற ஒரு சீரியலில் வந்து ஹீரோனாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் வந்து சார் தான். சார் தான் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நடிக்க வச்சு இன்னைக்கு நான் விஜய் டிவியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா கூட அது சார் தான். பிகாஸ் எனக்கு சுத்தமாக நான் கேமரா ஃபேஸ் பண்ணவே தெரியாத ஒரு பொண்ணு, அப்படி இருக்கும்போது எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நடிக்க வச்சு நடிக்க சொல்லி கொடுத்து அவரும் என் கூட சேர்ந்து நடிச்சு. ஸோ எல்லாமே அதுக்கு எல்லாம் முக்கிய காரணம் எனக்கு சார் தான். ஸோ இந்த படத்தில் நான் ஹீரோயின் கிடையாது, உள்ளே வந்தோடனே எல்லோரும் நான் தான் ஹீரோயின் நினச்சிட்டாங்க. நான் சொன்னேன் ஹீரோயின் கிடையாது, நான் சும்மா வந்திருக்கேன், கெஸ்ட்டாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அது என்னென்ன வந்ததுனால தான் தெரிஞ்சது, நிறைய சினிமாவில் எனக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் நாலேஜ் கேதர் பண்ண முடியுது. ஹீரோயின் வரணும் அண்ட் இந்த மாதிரி ஒரு இன்வைட் பண்ணாங்கன்னா அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஹீரோயின்ஸ். ஏன்னு கேட்டால் நிறைய விஷயங்கள் எங்களுக்குமே நாலேஜ் இல்லை அதை பற்றி. ஸோ அதெல்லாம் இங்கே உட்காரும்போது தெரியுது. ஸோ நிறைய லெஜெண்டரிஸ் எல்லாம் பேசினாங்க. ஸோ பேசும்போது நிறைய விஷயம் கேதர் பண்ண முடியுது என்னால். ஸோ ரொம்ப தேங்க்யூ என்னை இதுக்கு கூப்பிட்டு கெஸ்டாக ஸ்டேஜில் உட்காரத்துக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் பிரபா அண்ணா, பிரபா அண்ணா வந்து ஆக்சுவலி வந்து நான் அமைச்சர் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி யோகியின் படம் எடுத்துட்டாங்க, ஆனால் அதில் அவர் டைரெக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் நான் அமைச்சரில் தான் அவரை ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் பார்த்தேன். அதில் இதில் டைரக்ட் பண்ணிவிட்டு அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து என்னோடய மூவியில் வந்து ஒர்க் பண்ணும்போது தான் எனக்கு பிரபானா தெரியும். ஸோ நான் அமைச்சர் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் இந்த மூவி வந்து எடிட்டிங் பண்ணும்போது நான் போய் பார்த்துருக்கேன். சார் சொல்வார், ஒரு ஆர்டிஸ்டனா வந்து நடிக்கிறது மட்டும் கிடையாது, எடிட்டிங் போயிட்டு பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்க்கணுன்னு சொல்லுவார். ஸோ நான் என்னோடய மூவிஸும் நான் சைட் பை சைட் போய் பார்த்துருக்கேன். அண்ட் இது படமும் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி இந்த ஸ்டோரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியாக இருந்தது. அண்ட் வந்து இந்த டைட்டில் கூட ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஸோ நான் போய் சொன்னேன் இந்த மூவி வந்து ஃபர்ஸ்ட் ஷோ தியேட்டரில் வந்து கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும், அண்ட் நானும் வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஆனால் எனக்கு தெரியாது நான் வந்து இது கெஸ்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஸோ சார்னால இன்னைக்கு நான் வந்திருக்கேன். இங்கே எல்லாரையும் மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் இவ்வளோ நேரம் நான் பேசவே மாட்டேன், ஃபர்ஸ்ட் டைம், வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்டேஜில் இவ்வளோ நேரம் பேசுறது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.